பார்த்த வீடியோவில் ஹைட்ரஜன் சல்ஃபைட் H2S வாயுவை எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். அதோட என்னென்ன வகையான தாக்கங்கள் நடைபெறும் என்று ஞாபகப்படுத்திட்டு போனோம். இப்போ அதுக்கு ரசாயன தாக்கங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நீங்க பெல் பட்டனை நீங்க அமைச்சிருக்கீங்கன்னா நான் போடுற வீடியோ அவ்வளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து சேரும். ஓகே, தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணுமா இருந்தால் பிடிச்சிங்க. H2S-க்குரிய இரசாயன தாக்கத்துல வந்து உலோகங்களுக்குரிய தாக்கம், அலோகங்களுக்குரிய தாக்கம், O2 H2 ரெண்டு அலோகங்களுக்கு தான் தாக்கம் இருக்கிறது. அடுத்து அமில நீர் கரைசலுக்குரிய தாக்கம் H3SO4 HNO3, ஒட்சி அமிலங்களோட மட்டும்தான் தாக்கம், அலசன் அமிலங்களோட தாக்கம் இல்லை. அதே மாதிரி கார நீர் கரைசலுடன் NaOH வன்காரம், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு மென்காரம், அது எப்படி தாக்கம் நடக்கும் மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி உலோக ஒக்சைடுகள் மூணு டைப்பாக பிரிஞ்சு தாக்கத்தை பார்க்கிறேன். உலோக ஒக்சைடுகளுக்கு ஹைட்ரஜனை விட மின்னேர் குறைந்த உலோக ஒக்சைடு. அடுத்தது உயர் ஒக்சியேட்ட நிலையில், ஒன்றுக்கு மேற்பட்ட ஒக்சியேட்ட நிலையில உள்ள என்ன ஒக்சைடுகளை கொண்ட மூலகங்களுக்கான உயர் ஒக்சியேட்ட நிலைக்குரிய ஒக்சைடு. அடுத்தது இது ரெண்டும் தவிர்த்த ஏனைய ஒக்சைடுகள் பிரிச்சு தான் பார்க்கும். அது மாதிரி கற்றை நீர் கரைசலோட தாக்கம் மிக முக்கியத்துவமானது. அது அயன் சமநிலையில பின்னுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தொடர்பான விளக்கங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வரும். இதை தொடர்ச்சியாக கொண்டு போகும் கற்றையும் போகும் விளக்கத்துக்குள்ளது வரும். நிலை ஒன்று நிலை ரெண்டின் படி தாக்கம் பார்க்கறது. நிலை ஒன்று உயர் ஒக்சிய நிலைக்கான கற்றை, நிலை ரெண்டு தாழ் ஒக்சிய நிலைக்கான கற்றை. அது எப்படி தாக்கம் அடையுது, எப்படி விளைவுகளை உருவாகும், என்ன கண்டிஷன் தேவை. அதே மாதிரி ஒக்சியேட்டிங் கருவிகள் இழந்தாக்கும் அது இருக்குல பாத்திரலாம். உயர் ஒக்சியேட் நிலைக்கான கற்றை என்ன ஒக்சியேட்டிங் கருவிதான், ஒரு ஊடகத்துல தாக்கம் அடையுது, அந்த இடத்தாங்க பாத்திரலாம். இங்கே இங்கே சில தாக்கம் இல்லை எழுதுவோம். ஆகவே கவனிங்க, இப்ப முதலாவது உலோகங்களுடன் H2S குரிய தாக்கம், முதலாவது உலோகங்களுடன் தாக்கம். இந்த உலோகங்களுடன் H2S க்கான தாக்கத்துல பெரும்பாலும் எல்லா உலோகங்களும் சல்பரோட நாட்டமுடைய சேரும். பிளாட்டினம் போன்ற உலோகங்களை தவிர மற்ற எல்லா உலோகமும் வந்து சல்பரோட சேரும். இந்த ரெண்டு உலோகங்களையும் தவிர எல்லா உலோகங்களும் எல்லா உலோகங்களும் கந்தகத்துடன் நாட்டமுடைய சல்பரோட கந்தகத்துடன் நாட்டமுடைய எல்லா உலோகங்களும் கந்தகத்துடன் நாட்டமுடைய அயனாக்கம் குறைவடையும். ஒரே H+ தான் அயனாக்க முடியும். MgHs twice திண்மமும் H2 gas பெறப்படும். இதே மாதிரி சோடியம் உலோகத்தடையின் தாக்கம் அடைய வச்சீங்கன்னா H2S gas சோடியம் உலோகத்தடை தாக்கம் அடையக்குள்ள Na2S plus H2 gas. அப்ப இங்க நீங்க மிகை H2S பயன்படுத்தி இருந்தா NaHs plus H2 gas விளைவாக பெறப்படும். மிகையாக H2S பயன்படுத்தப்படும் போது இரண்டாவது தாக்கம் அலோகங்களுடன் தாக்கம்.
இரண்டாவது அலோகங்கள். அலோகங்களுடன் இரண்டு அலோகங்களும் தான் தாக்கப்படுது. இரண்டு வகையான O2 X2. X2 Cl2Br2 அலசன்களுக்கு தாக்கப்படுது. F2 இல்ல Cl2Br2 அலசன்களுக்கு தாக்கப்படுது. ரைட். இப்ப சல்பர் ஓட்டோட சேர்த்து வெப்பம் ஏற்றீங்கன்னா சேர்த்து வெப்பம் ஏற்றும் போது விளைவு எப்படி குறிப்பிடலாம்? H2O S-ம் விளைவாக பெறும். S உள்படி ஒரு வெளிரிய மஞ்சள் நிறமான உள்படி, அதை ஞாபகப்படுத்திக்கணும். அடிக்கடி வெள்ளை போன்ற மஞ்சள் அல்லது வெளிரிய மஞ்சள் நிறமான உள்படி. இதோட தொடர்ச்சியாக மிகை ஓட்டு கேஸ நீங்க பயன்படுத்தி இருந்தால், மிகை ஓட்டு கேஸ நீங்க பயன்படுத்தி இருந்தால் அங்கே H2O வரும், அதோட SO2 கேஸ் உருவாகும். H2O வரும், SO2 கேஸ் உருவாகும். இந்த வாயுக்களுக்குரிய இயல்பு எல்லாம் வந்து நீங்க பீத்தோப்பு இரசாயனத்துல படிக்கலாம். இப்ப இரசாயன தாக்கங்கள் மட்டும்தான் ஆரம்பிக்கிறேன். H2S, SO2, NH3 இது போன்ற சேர்வைகளுக்கு எப்படி தாக்கப்பட்ட அடுத்த ஸ்டெப் ஆகும். அமிலம் காரம் எல்லாம் தாக்கங்களா முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டு H2S-க்குரிய தாக்கம், SO2-க்குரிய தாக்கம், NH3-க்குரிய தாக்கங்கள் தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல SO2 உருவாகும் மிகையாக ஓட்டு கேஸ் பயன்படுத்துவோம். அதே போல X2 பொதுவாக கேஸாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், கரைசலாக இருக்கலாம். எந்த ஊடகத்தில் பயன்படுத்தினாலும் H2S கேஸ் உடன் தாக்கம் அடையும் போது, வெப்பமேற்றலாம் தாக்கம் அடையும் போது HX கரைசலும் அதோட S குள்படையும் தான் பெறப்படும். இதுக்கு ஒரு விளைவுதான். இதுக்கு எதிராக ஊடகத்துல தன்மை மாற்றம் அடையக்கூடாது. நீரை சேர்த்தாலும் தெரியா, நீரை சேர்க்காம விட்டாலும் தெரியா, ஊடகத்துல தன்மை மாற்றம் அடைந்தாலும் சரியானே அமுட்டாலும் தெரியா, எப்படித்தான் மாற்றம் அடைந்தாலும் ஒரே ஒரு விளைவுதான் பெறப்படுகிறது. என்ன விளைவு? HX-ம் S-ம் என்ற ஒரே மாதிரியான விளைவு தான் எல்லாத்துக்கும் பெறப்படும். ஆகவே இதுக்குரிய தாக்கத்துல Cl2 கேஸ் இதை சேர்த்தா H2S ஓட தாக்கம் அடைஞ்சால் பழமையான விளைவு என்ன விளைவு? HCl-ம் S-ம் படையும். அதே மாதிரி Br2 நீர் ஊடகத்துல Br2 எடுக்கலாம். தாக்கம் அடைய வைப்பதற்கு நீர் ஊடகத்துல Br2 எடுக்கும், அதுக்கும் தாக்கம் அடைகிற விளைவு HBr-ம் S-ம் படிவாக பெறப்படும். அதே மாதிரி I2 KI கரைசல் KI ஊடகத்தில் I2 நீர் கரைச்சா கரை கரைஞ்சதுக்கு பிறகு I2 கரைசல் KI ஊடகத்தில் பெறப்படுது. ஆகவே அது H2S கேஸோட தாக்கம் அடையத்தில் பெறப்படுகிற விளைவு HI-ம் S முன்படிவில் பெறப்படும். சரியா, இவ்வளவு ரெண்டுடைய தான் இங்கே அளவுகளோட H2S தாக்கம் இருக்கு. அடுத்த ஸ்டெப் உலோகம் அலோகங்கள், அடுத்தது அமிலங்களுடன் தாக்கம், மூன்றாவது அமிலங்களுடன் தாக்கம். அமிலங்களுடன் தாக்கத்திற்குள்ளையில் HX அமிலம் HCl HBr அமிலங்களுடன் H2S-க்கு தாக்கம் இல்லை. ஆனா HTSFO ஒட்சி அமிலத்தோட தாக்கம் நடக்கும். HTSFO தாக்கம் நடக்கணும்னா முன்னுக்கு பார்த்திருக்கிறாங்க. அமிலத்துல தாக்கத்துக்கு HTSFO-க்குரிய தாக்கம், ஹைட்ரஜன் சல்பூரிக் அமிலத்துக்குரிய தாக்கம். இந்த சல்பூரிக் அமிலத்துக்குரிய தாக்கத்துல எங்கே நடக்க குறைஞ்சு பாருங்க, ரெண்டுலையும் ஒரே மூலகத்தை கொண்டு இது சேர்வு. HTSFO-லையும் சல்பர் ரேக்கு, HTSFO-லையும் சல்பர் ரேக்கு. அப்ப ஒரே மூலகத்தை கொண்ட இரு சேர்வைகள் தாக்கம் அடைகிறதா, சல்பருக்குரிய இலத்திர நிலையமைப்பு அடிப்படையிலான ஒட்சியத்தையின் குறிப்பிடுவோம். அந்த ஒட்சியத்தையின் அடிப்படையில விளைவதற்கு கூட இவடுத்த சல்பருக்கு ஒட்சியத்தை -2, HTSFO-ல சல்பருக்கு ஒட்சியத்தை +6, ரெண்டுக்கு இடைப்பட்டது 0+4, ரெண்டுக்கு இடைப்பட்டது 0+4. ஆகவே S-ம் SO2-ம் பெறப்படும் +H2O. இந்த தாக்கத்தில் உள்ளையில் மிகையாக H2S பிரயோகிக்கப்பட்டால், மிகையாக H2S பிரயோகிக்கப்பட்டால் HTSFO-ட தாக்கம் அடையக்குள்ள என்ன நடக்கும்னா, மிகை H2S பிரயோகிக்கப்பட்டால் அந்த இடத்துல -2 பக்கத்தில் S இருக்கு, 0, -2 இருந்து 0, அந்த நிலைக்கு தான் மாற்றம் நடக்கும். S-ம் H2O-வும் பெறப்படும். அதே போல மிகையாக HTS செறிந்த HTSFO, மிகை HTSFO செறிந்த HTSFO, செறிந்த HTSFO கண்டு வருது +6, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜன் +4, அதுக்கு SO2 H2O பெறப்படும். இப்படி தான் ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம். சரி, அடுத்து HNO3-க்குரிய தாக்கம், H2S HNO3-ஓட தாக்கம் அடைகிறது. படிப்படியாக ஆக்சிஜன் அடையும்.
வலிமை கூட இருந்தா பொதுவாக சொல்லலாம் இதுல சரிவு வலிமை குறைய இதுல மிக இன்னும் கூட சரிவு வலிமை கூட ஒசியேற்றல் வலிமை அதிகரிக்கும் அதிகரிக்கிறதால SO2 NO2 H2O கலப்படும் அதே நேரத்தில் இங்கே நீங்க இன்னும் அதிகரிக்கிறதா செறிந்த சூடான H2O3 பிரயோகிக்கின்றால் செறிந்த சூடான H2O3 பிரயோகிக்கும் போது இது H2SO4 ஆக ஒசியேற்றப்படும் இப்படி விளைவுகளை அதிகரித்து போகலாம் ஓகே எப்படி விட முடிந்தாலும் கூட இல்லை சரியா பிள்ளைகள் அமில நீர் கரைசல் அடுத்து கார நீர் கரைசல் கார நீர் கரைசல் தாக்கம் கார நீர் கரைசல் தாக்கத்தில் கார நீர் கரைசல் தாக்கம் எழுதுகிறேன் வன்காரம் மென்காரம் என்ற அடிப்படையில் கார நீர் கரைசலுக்கு தாக்கம் எழுதுங்க வன்கார நீர் கரைசலா இருந்தால் நீர் கரைசல் முன்னிலையில் அமிலம் உற்றாகும் அடை அதே நேரத்தில் ஒரு மென்காரம் பிரயோகிச்சிருந்தார் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்ற மென்காரத்துடன் H2S தாக்கம் அடையுமாக இருந்தால் அங்கு H2S என்ற அமிலத்துக்குரிய அயனாக்கம் குறையும் ரெண்டு H+ விடுவிக்கிறார் ஒரு H+ விடுவிக்கும் அயனாக்கம் குறைவாக இருக்கு விளைவு அதோட H2O பெறப்படும் அப்ப இங்க இது அயனாக்கம் அடையக்கிற ஒரு H+ தான் இருக்கிறது மென்காரத்துடன் தாக்கம் அடையும் இது வன்காரத்துடன் தாக்கம் அடையும் போது முத்தான அயனாக்கம் ரெண்டு H+ H-ஆக மாற்றம் அடைகிறது வன்காரத்துடன் தாக்கம் அடையும் ஓகே அடுத்த விஷயம் உலோக ஒக்சைடுகளுக்குரிய தாக்கம் காரத்துக்குரிய தாக்கம் ஏற்கனவே நாம் எழுதியிருக்கோம் உலோக ஆக்சைடுகளுக்கான தாக்கம் உலோக ஆக்சைடுகள் கவனிங்க உலோக ஆக்சைடுகளுக்கான தாக்கத்துல வந்து மூன்று வகையாக பிரிச்சு தாக்கம் எழுது ஏன் மூன்று வகையாக பிரிச்சு தாக்கம் எழுதுறோம்னா மின்னேர் மின்னல் அடிப்படையில ஒரு டைப்ல விளைவு இருக்கிறோம் அடுத்து உயர் ஒக்சியேட்டினுடைய கட்டையனாக ஒக்சைடாக இருந்தா அது தாழ்த்தப்படும் H2S ஒக்சியேட்டப்படும் இருந்தால் அது தாழ்த்தப்படும் அந்த ஆக்சைடு தாழ்த்தப்படும் அதே நேரத்தில் H2S ஆனது மின்னேற் மின் எதிர்த்தன்மை அடிப்படையில விளைவை எதிர்கூடணும் மின்னேர் கூடியது மின் எதிர் கூடியதுடனே தாக்க விளைவு ஏற்கனவே இணைஞ்சிருந்தா தாக்கம் இல்லை அதன் அடிப்படையில அந்த விளைவை குறிப்பிடலாம் ஆகவே அதுக்குதான் உதாரணம் Ag2O H2S சேர்த்து வெப்பம் ஏற்றும் போது இங்க பாருங்க மின்னேர்த்தன்மை அடிப்படையாக வச்சு யோசிச்சீங்கன்னா Ag2O ல மின்னேர்த்தன்மை ஐதரசனை விட சேர்த்தா H2O அடுத்தது Ag2S இப்படி உருப்படிக்கிறது சரியா வந்து ரைட் அதே மாதிரி செப்பு ஆக்சைடு அதே மாதிரி செப்பு ஆக்சைடு தங்கானது
Okay.